எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் அவங்க நந்தினி. இன்றைக்கி நம்ம தரமான பிளேஸ் நம்ம உங்களை விளாடுறோம். யாரில் விளாடிச்சிருப்போம் பாருங்கள், செமையாக இருக்கும் இந்த மேட்ச். ஓகே காய்ஸ், நான் இன்றைக்கி நம்ம ஃப்ரீ ஃபயர்லேருந்து அப்படியே டைரெக்டாகவே அதை ஒரு ரெக்கார்ட் பண்ணி தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கிளியர்னஸ் இருக்கணும்னா நான் ஃப்ரீ ஃபயர்லே நமக்கு ரெக்கார்ட் பண்ணால் நல்லா அல்டிமேட்டாக இருக்கும் காய்ஸ். என்னோடய நிறைய ஷார்ட்ஸ் நான் ஃப்ரீ ஃபயர்லேயே உள்ளே ரெக்கார்டிங் எடுத்தான் போடுறேன். நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், தெரியாதவங்களுக்கு சொல்லுங்கள், நான் உங்களுக்காக அதை எடுத்தேன். என்னப்பா அது வந்தோடனே இவ்வளோ பேர் இறங்கிட்டாங்க, ஐயோ பக்கி மாதிரி இங்கே நின்னாச்சு. ஓடு. ஓகே கண்ணு கொஞ்சம், ஐயோ போட்டுருமா போட்டுருவாங்களாமா, குதிச்சிட்டான் பாரு பக்கி போய் உள்ள. டேய் எங்கே போனாலும் விட மாட்டேன். இந்த ஓடுறான் 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 முடிச்சுட்டு ஜோலி. ஏ யாருக்கிட்ட நந்தினியா கொக்காவா? ஹா அப்கிரேட் சிப் கிடச்சிக்கிட்டு என்ன அவன் கேங்குன்னு ஒன்றே காங்கலையே, இல்லைன்னா வந்திருப்பானவளே. எங்கே இங்கடா இருக்கீங்க? ஒருத்தனா கண்ணில் முண்டுங்கடா, பின்னாடி தான் அடிக்கானா, மேலே நின்று விளாட்டு கட்டு தான் நினச்சேன். மாவன இங்கே தான் நிற்பேன்னு நினச்ச மாதிரி நிற்கேன் பார்த்தீங்களா காய்ஸ். இதுதான் உங்களோட இது. ஒவ்வொரு டைம் ரெட் மார்க் எங்கே இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாத தருமா, பெரியஞ்சங்கடமாக இருக்கும். டெரரிஸ்ட் கூட வேறு லெவலில். உங்களுடைய நம்ம பேக்கப்புக்கு ஐயோ அடடா அடடா அடடா, அங்கே ஒருத்தன் இப்போ தான் இறங்குதான். ஏன் மண்டையில் போடுவோம் மண்டையில்? எங்கே 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 டேய் சோலி முடிஞ்சுது. சூப்பரு. யாருக்கிட்ட டான் 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 டட்டா, மூணு கில்லு சும்மா வெறித்தனமாக விளாண்டதும் நமக்கு லூட்டுக்கு தான் வசமே இருக்க மாட்டேங்கி. ப்ளூஸோன் ப்ளூஸோங்கிறாங்க, வெறும் ஒரு லெவல் தான் கிடக்கு. ஒரு மூணு லெவலில் கிடந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். வெளில ஓடலாமா உள்ளேயே விளாடவா? கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. ஐயோ ஐயோ இனி முடிக்கணுமே, முடிச்ச ஃபோட்டோகிரில் எடுத்துடலாம். எங்கே இருந்துட்டு அடிக்க பாருங்க. சரி நமக்கு இந்த கில்லு கிடைக்காது, சரி அவனை அடித்து லூட்டையாவது எடுப்போமேன்ட்டு லூட்டை எடுக்கவே ஆச்சு. எங்கே ப்ளூஸோன் அதுக்குத்தான் போல இருக்குன்னு நல்லா கில் எடுக்க வசமாக இருக்குது. ஆனால் எம்டோம்னா சட்னி ஆக்கிடுவாங்க, அதுவும் ரத்த சட்னி ரெட் ரெட்டாக உழுது. ரிவ்யூ பண்ணி விட்ருவாங்க. ஆ ஓகே, நாலு கில்லு எடுக்கணும், வெறித்தனமாக விளாடணும். அதுக்காகலாம் ஓடுவோம், எங்களுக்காவது ஓடி எப்படியாவது எவனையாவது பிடிச்சி நாலரை விட்டு கண்ணை மாற்றிக்கலாமா? வேண்டாம் இருக்கட்டும், ஸ்கேர் தான் நல்லாயிருக்கும். என்னப்பா நிறைய அப்கிரேட் கூட தான் கிடக்கு, யாருமே எடுக்காமல் எடுக்காமல் போகிறாங்க. காயினுப்பா காயினு காயினு வந்து எடுங்க, வந்து எடுங்க மாஸ்க்ரோ, எடுங்க மாஸ்க்ரோ. காயினுக்காண்டி வெயிட் பண்ணி வச்சுருந்தா ஒருத்தர் காயினு எடுக்க மாட்டேங்களே. வந்துட்டாருப்பா. ஓகே ஓடு நந்தினி ஓடு 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 ஓடு, பின்னாடி இருந்து அடிக்காம மேடம் கொய்யால எங்கேருந்து நீ வர ஓட்டுறோம். அச்சோ டெரரிஸ்ட் ப்ரோ ரொம்ப தேங்க்ஸு ப்ரோ, தேங்க்ஸு ப்ரோ. வந்துட்டான் ப்ரோ பக்கத்தில், வந்துட்டான் ப்ரோ, வந்துட்டான் ப்ரோ, வந்துட்டான் ப்ரோ. ஓடு மண்டையில் ஐயா, நம்மளுக்கு தான் அந்த கில்லு. ஐயா அடிச்சு விடுவாங்க, நம்ம மெடிக்கிட்ட போடுறோம். கில்லு வந்துடுது, டவுன் பண்ணி வச்சுனாலே அது நம்ம கில்லு தான். மெதுவாக நம்ம பொறுமையாங்கலாம், எல்லாத்துக்கும் முன்னவே ஓடாமல். ஓகே என்ன ஒன்றுக்கு ரொம்ப குறையுது, வேண்டாம் மேலன்னு அடிக்கிறது. அச்சை இந்த ஒருத்த வந்துட்டான், முடி ஒருத்த வந்துட்டான், வந்துட்டான் வந்துட்டான் வந்துட்டான். போடு மண்டியில் சா
என்ன ஒரு ஆட்டம் பாருங்கய்யா, சே இதெல்லாம் பார்க்கறதுக்குள்ள நீங்களாம் கொடுத்து வச்சுருக்கணும்ப்பா. அப்படிதான் ஒவ்வொரு ஆட்டி கில்லு எடுக்கும்போது சும்மா அப்படியே மனசுக்குள்ளே பூரி பாகும் பாருங்க. ஒவ்வொரு கில்லாக எடுக்கும்போது அதே நம்மளை டவுன் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், வரும் பாருங்க வாயில் என்னெல்லாமோ வரும். ஐயோ இப்படி அடிச்சிட்டான், அப்படி அடிச்சிட்டான், என்ன செஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பான். அதெல்லாம் கேம் நடக்கும்போது ஐயோ ஒன்று எங்கே ஒன்றை போட்டுட்டாங்களே ரிவ்யூ பண்ணி விட்ருவோமா? எங்கே இருந்துட்டு அடிக்கிங்க என் மெண்டல் பயில்களா? சாய் ஒன்று எங்கே அது 5 கில்லு சும்மா இல்லைப்பா, வெறித்தனம் ப்ளூ சோனுக்குள்ளே அதான் நிற்கிறாங்க போல இருக்கு எல்லாரும். நம்ம என்னத்தையாவது ஒன்று எடுத்துக்கிடுவோம் கைட்டில். அப்கிரேட் பண்ணியாச்சா? ஓகே, தேட் லெவலுக்கு எடுக்க முடியுமா? முடியாது. சரி ஓகே, விடுங்க பார்த்துக்கலாம். சோ என்ன மாஸ்டரோ பா, உங்களையும் அங்கே இருந்துட்டு அடிக்கணும். எங்கே தான் நிற்கான், எங்கே நிற்காங்க, எங்கே நிற்கான், எங்கே நிற்கான், அங்கே நிற்கான். அடிச்சிட்டாங்களா? ஓகே, ரொம்ப சந்தோஷம். நம்மளுக்கு லூட்டையாவது எடுப்போம், நம்மளுக்கு லூட்டு மட்டும்தான் வயிறு கைக்கு. அதே லூட்ருக்கு என்ன இது அடிக்க முடியும்? குளோவல் 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 ஃபஸ்ட்டு முன்னிசுங்க, இல்லைன்னா இப்போ என்ன போட்டிருப்பான். எங்கே இருந்து அடிக்காமே தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் நீங்கள் பாருங்கள், ஏன் எனக்கு எவனும் தெரிய மாட்டேங்க. அடடா, ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்கங்க. எங்கேருந்துடா அடிக்கிங்க மெண்டல் பயலுகளா? லூட்டையாவது பொறுக்கணும், ஆளை தான் காங்கலை. ஓகே ஓகே, போவோம் போவோம். ஜெருகண்டி ஜெருகண்டி ஜெருகண்டி. ஓடு ஓடு, இல்லை ஓடணுமே. ஓ மை காட், என்னங்க ஒருத்தங்கட கண்டபட முடிக்க என்னையும் அடித்தவனையும் காங்கலை, அடித்து போட்டாங்களா? ஐயையோ, ஷோ கடவுளே கடவுளே கடவுளே, ஏதாவது ஒன்று பண்ணுங்க. நம்ம அப்கிரேட் தான் பண்ணோம், ஒரே வாக்கில் 3 இதுக்கு எடுத்தாச்சு ஸ்கேரு. ஆனால் அடிக்கணுமே, அடிக்கிறதுக்கு ஒருத்தன் கையில் வர முடிக்கானே, 3 இது எடுத்தாச்சு. டே விடுங்கப்பா, ஐயோ சூழ்நிலை வேறு வந்துடுதா அந்த இடத்துக்குல போச்சுப்போம். சரி ஓகே, நம்ம அதிலே நிற்போம், ஏன் எங்கூடி வருவான்னு பார்த்துருவோமே. எனக்கு ஒரு வழி பண்ணாம விடக்கூடாது. நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாகிற மாதிரியே தெரியுது, என்ன தான் ஸ்லோவாகவோ கொஞ்சம் எல்லாம் புரியல. சோனுக்கு அங்கே இருக்குது, இதில் போனால் மெதுவாகலாம் ஓடும். இந்த தண்ணி தான் போய் எம்மத்தா இருக்குது. சே அடிச்சிட்டேன், வந்துட்டான் வந்துட்டான் பயம் இல்லை. எங்கே இருந்தால் வாரிங்கடா சே, வீறு உனக்கு வந்து வச்சுக்கிறேன். டவுனு போடு 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 போடு, வேற லெவலுங்க, வேற லெவல் வேற லெவல். கில் எடுக்கணும், கில்லு அவனே விழுந்தது செத்துருவான். பரவாயில்ல, நம்மளுக்கு கில்லு வந்துடும். அடித்து போட்டோமா ஓடிடுறோம், அடித்து போட்டோமே கில் எடுக்க நிற்கும்னு எவனாவது போட்டுருவாங்க. ஐயோ எங்க, நான் அடித்து போட்டவனுக்கு அங்கே ஒருத்தர் வந்துட்டாங்க. சை ரிவ்யூ பண்ணி விட்ருவானே, எனக்கு இது கிடைக்காத, கில்லுக்கு வராத. மாஸ்க் ப்ரோ வேற போட்டாங்க, கில் எடுக்காமல் போகக்கூடாத மனசு கேட்க மாட்டேக்கே. ஐயோ சரி, நம்ம நிற்போம், என்ன நடக்குன்னு பார்த்துருவோமே. அங்கே ஒரு டவுனு, அவனையாவது கில் எடுத்துருவோம். கில் எடுத்தால் தான் மனசு திருப்தி ஆகும். பைக்கில் வேற எவனோ வந்துட்டான். ஓ என்னது இது, இந்த பாம்புலாம் போட்டு ஒரு புண்ணியம் உள்ள போகிறது. சை அடிக்கவும் மடைக்கும், ஒன்றும் செய்ய மாட்டேங்குது. இங்கூடி ஒருத்தர் எழுதாப்புல 6,
யூ ஒன்று ஏழு ஏ வா ரைத்தனம் வேறு லெவலுங்க மேட்சுக்கு பா. இங்கே ஒன்று டவுனு, ஏ என்னப்பா அது சே ஐயோ எனக்கு இடச்ச லக்க பாருங்க இன்னைக்கு ஐயோ ஐயோ வேற லெவலுங்க. எட்டு கிலு சாதனை படைத்துள்ளேன், எட்டு கிலுக்கு வச்சு ஓடிடுவோமா, ரிவ்யூ பண்ணணும். போட்டான் போட்டுருவோம், ஓடிடு நந்தினி, ரிவ்யூ பண்ணி விட்டுருங்க எப்படியாவது. அச்சோ போச்சு, நான் போச்சு நான் போச்சு, எட்டு கில் எடுத்து மண்ணா போச்சு. யாராவது ரிவ்யூ பண்ணுவாங்களா, ரிவ்யூ பண்ணுங்க, ரிவ்யூ ரிவ்யூ ரிவ்யூ. இப்போ தான் இறங்குதாப்புல ஒருத்தன், அங்கூட இறங்குதாப்புல, அவனை போய் அடிக்கலாமா வேண்டாமான்னு சுற்றிட்டு வராப்புல. வாக்கே இறங்குவான், என்ன நடக்குன்னு பார்த்துருவான் அப்படிங்கிற மாதிரி. என்னது கிடைக்கும், அதை கைக்கில் எடுத்துக்கிட்டு ஓடி வேண்டியது தான் அன்னைக்கு, வேறு வழி இல்லை. என்ன இவங்க அப்போ பேரும் நினச்சேன் 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 ஒரு நம்மளை ரிவ்யூ பண்ணி விட்டு போயிட்டாப்புல. சரி ஓகே, ரொம்ப சந்தோஷம், சந்தோஷமான விஷயங்கள் நூறு, அதில் ஒன்று இது. மீதி 99 எங்கே இருக்குன்னு தெரியாது, கண்டுக்கிடாதீங்க. என்னங்க இது, ஒருத்தனும் கண்ணில் எம்பிட முடக்கியான், கண்ணும் கையில் எம்பிட முடக்கி, கண்ணுவெல்லாம் எங்கே கிடக்கும், ஐயோ இப்போ போட்டுருவானே. ஓகே காய்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் என் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க காய்ஸ். டாடா பை பை, சி யூ ஆல், ஐ தேங்க்ஸ்.